ப்ராஃபிட் மார்னிங் எவ்ரிஒன். இன்றைக்கி எல்லாருமே நிச்சயமாக பெரிய லாபத்தில் இருப்பீங்க, எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதுதான் மார்க்கெட்டு கிட்ட இன்றைக்குமே வந்து பொறுமைக்கு தான் வந்து இங்கே வந்து பணம், வேறு எதுக்குமே வந்து பணம் கிடையாதுன்றது வந்து எடுத்துக்காட்டு தான். அது கிளைமேக்ஸ் வந்து ஆப்ஷன் வந்து கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க ப்ரீமியத்தெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க ஒரு தரப்பு, அதனால் சின்ன சின்ன டார்கெட்டோடு வெளியே வர்றது நல்லது. இன்னும் அடுத்த வியாழக்கிழமெலாம் எக்ஸ்பைர் ஆகுது, எக்ஸ்பைர் ஆனோன்னா எக்ஸ்பைர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து 5 நாள் முன்னாடி நீங்கள் அடுத்த கான்ட்ராக்ட் வந்து போயிடணும். இதுதான் வந்து மார்க்கெட்டு. பாருங்கள் எவ்வளோ அற்புதமான பணத்தை வந்து கொடுத்து பாருங்கள். எல்லாருமே 3 லாட் அட்மோஸ்ட் 15,000 ரூபா 20,000 ரூபா ப்ராஃபிட்டில் வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்டில் வந்து இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்னென்ன என்னென்ன கொடுத்துருக்கன்றது வந்து பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள் டுடே லைவ் ட்ரேடிங் ஸ்டாக் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து எஸ்டர்டே ரிவ்யூ போதில் பார்த்தலாம். எஸ்டர்டே பாருங்கள் என்னென்ன கண்டினியூ பண்ண பாருங்கள். 16,000 கால் வந்து கண்டினியூ பண்ணோம், 7,300 காலை கண்டினியூ பண்ணோம், எம்எம் ஃபைனான்ஸை கண்டினியூ பண்ணோம். அதை சொல்கிற பாருங்கள், எம்எம் ஃபைனான்ஸு கடவுள் வந்து கண்ணில் காமிச்சார் இன்றைக்கி வந்து பணத்தை கொடுப்பான்னு சொன்னால் அதே மாதிரி பாருங்கள். இன்றைக்கி எம்எம் ஃபைனான்ஸோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் அட்மோஸ்ட் வந்து 4 ரூபா 3 ரூபா 95 பைசா. இது 2 ரூபாய் 70 பைசாக்கு வாங்கின ஸ்டாக்ஸ் வந்து அட்மோஸ்ட் வந்து 4 ரூபா இருக்குது. இன்னும் வந்து எம்எம் ஃபைனான்ஸ் வந்து சார்ட் வந்து பார்க்கலாம். எம்எம் ஃபைனான்ஸ் வந்து இன்னும் வந்து ஹை கட் பண்ணி மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு தான் வந்து இருக்கிறது. இதுதான் எம்எம் ஃபைனான்ஸு. இங்கே பை கொடுத்தனாங்க, இங்கே அட்மோஸ்ட் வந்து 205 கால் வந்து வாங்கினோம். 2 எழுபது வாங்கின கால் வந்து இன்றைக்கி அட்மோஸ்ட் வந்து 3 எழுபது இருக்குது. ஒரு லாட் வந்து 4,000. இன்னும் வந்து திரும்ப வந்து ஹை கட் பண்ணி மேல் நோக்கி போகிறதுல வாய்ப்புகள் இருக்கிறது எம்எம் ஃபைனான்ஸு. வேறு என்ன ஸ்டாக்ஸு பார்க்கலாம் இருங்க. இண்டஸ்இன் பேங்க் வந்து புட்டு வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஆல்ரெடி பையில் வந்து பாருங்கள் 11,000 ரூபா வந்து மைனஸாக இருக்குது. 11,000 மைனஸ் ஆனது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதுக்கு ஈக்குவலாக வந்து இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து எவ்வளோ பெரிய பணத்தை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து இப்போ 320 ரூபா காலம் வந்து இன்றைக்கி எவ்வளோ ப்ரைஸ் நீங்களே வந்து பாருங்கள். அட்மோஸ்ட் வந்து 500 ரூபா மேலே 500 எங்கப்பா அடித்து போயிட்டே இருக்கிறோம். 600 ரூபா வரையும் இன்றைக்கி போய் பிடிக்கலாம். இன்றைக்கி இங்கே பாருங்க 320 ரூபா வாங்கின கால் வந்து 520 அட்மோஸ்ட் இந்த ஒரு ஸ்டாக்ஸில் வந்து இப்போ வந்து இப்போ இருக்கிற எங்கள் கிளைண்ட்ஸ் வந்து கட் பண்ணால் கூட வந்து அட்மோஸ்ட் வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டு 13,000 ரூபா வரும் இதில். ஓகேங்களா, 13,000 ரூபா வரும். இந்த 13,000 ரூபா மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, இந்த லாஸ் மட்டும் தான் வந்து உங்கள் கண்ணுக்கு நிறையா பேருக்கு தெரியும். சரி ஓகே, இது வந்து மார்க்கெட்டோட நேச்சர் வந்து அந்த மாதிரி தான். அது பரவாயில்ல, லாபம் நஷ்டம் வந்தாலும் அதோட 2 மடங்கு பணத்தை வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இதுதான் வந்து ரூலு, அதுதான் அந்த ரூலு. இன்றைக்கி பாருங்கள் இதில் வந்து 13,000, இதில் அட்மோஸ்ட் வந்து 3 லாட் எடுத்து வச்சுருக்காங்க. அட்மோஸ்ட் வந்து 15,000 கிட்ட வந்து இதில் வந்து ப்ராஃபிட்டு, அட்மோஸ்ட் வந்து 15,000 கிட்ட வந்து ப்ராஃபிட்டு, 15,000 ரூபா கிட்ட வந்து இதில் வந்து ப்ராஃபிட்டு. ஏன்னா நேற்று கொடுத்த கால் பாருங்கள் 170, ஓகேங்களா, 170. இன்றைக்கி அட்மோஸ்ட் வந்து 210-220 கிட்ட வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆகுது பாருங்கள், 210 ட்ரேட் ஆகுது. அட்மோஸ்ட் வந்து 40 ரூபாவில் வந்து 3 லாட்னா அட்மோஸ்ட் வந்து 12,000 ரூபா கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்து இருக்கிறது. நேற்று டிசிஎஸ் கொடுத்தோம், டிசிஎஸ் ஹை கட் பண்ணுறாங்க பாருங்கள், 50 ரூபாய்க்கு 2 லாட் எடுத்து வச்சுருக்கோம். டிசிஎஸ் வந்து 50 ரூபாய்க்கு 2 லாட் எடுத்து வச்சுருக்கோம், பார்க்கலாமா அதையும் பாருங்கள். டிசிஎஸ் பாருங்கள் 3,400 கால் வந்து 52 ரூபாய்க்கு 2 லாட் வாங்கி வச்சுருக்காது. இது இன்வெஸ்ட்மெண்ட்டு மொத்தமே 15,000 ரூபா தான். இந்த 52 ரூபா இன்றைக்கி பாருங்கள் 70 ரூபா 80 ரூபா மேல் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. டிசிஎஸ் குறைஞ்சபட்சம் 70 ரூபானாச்சு வருவாங்க. 70 ரூபா வந்தால் கூட அட்மோஸ்ட் வந்து எவ்வளோ உங்களுக்கு ஒரு 100-300 கோடிக்கு வந்து 6,000 ரூபான்றது வந்து 15,000 ரூபாய்க்கு 6,000 ரூபான்றது வந்து பெரிய பணம். இந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிரு. இன்றைக்கி அதுக்கப்புறம் என்ன ஸ்டாக்ஸ் பாருங்கள், சேம் நேற்று கொடுத்த அதே சேம் ஸ்டாக்ஸ் தான் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இது வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து கட் பண்ணாலும் வந்து அட்மோஸ்ட் வந்து எவ்வளோ 4,000, ஓகேங்களா. இதெல்லாம் உங்கள் முன்னாடியே அடிக்கணுக்காக தான் வெயிட் பண்ணி நிற்கிறேன். 4,000 இண்டஸ்இன் பேங்கில் மட்டும் வந்து மைனஸில் இருக்குது, அதே வந்து பண்ண. அதே மாதிரி 150 கால் வந்து பாருங்கள், 150 கால் வந்து இது வந்து அட்மோஸ்ட் வந்து 15,000 ரூபா வந்து ப்ளஸில் வந்து இருக்குது. 2 கால் எடுத்து வச்சோம், ஓகேங்களா. 170 கால் வந்து கண்டினியூ பண்ணோம், 7,400 கால் இதுதான் 150. இது 150 தான் வந்து இப்போ வந்து 200 கிட்ட டேடாது. இப்போ பஜாஜ் இதில் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து 13 ரூபா வாங்கினது வந்து இப்போ வந்து 10 ரூபா 11 டேடாது. இது வந்து வெயிட் பண்ணலாம். அப்புறம் நேற்று வந்து பேங்க் நிஃப்டி வந்து கால் வந்து புட்டு வந்து எடுத்து வச்சுருக்கோம். என்ன புட்டு பாருங்கள், 38,800 புட்டு அட் த ரேட் ஆஃப் எவ்வளோ திரும்ப எடுத்தோம், ரொம்ப கம்மியான விலைக்கு எடுத்தோம், 65 ரூபாய்க்கு வந்து எடுத்து வச்சோம். மொத்தம் வந்து 15 லாட் கிட்டே எடுத்து வச்சோம். டோட்டல் லாட் டேக்கன் வந்து 15 லாட் வந்து எடுத்து வச்சுருக்கோம். 15 லாட்டுக்கு வந்து மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து 12,000 தான் வரும் உங்களுக்கு, ஓகேங்களா. 12,000 ரூபா தான் வரும். இன்றைக்கி வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 65 ரூபா இந்த கொடுத்த ஆப்ஷன் வந்து இன்றைக்கி என்ன வேலை இருக்குன்னு பார்க்கலாம். 52 ரூபா 56 ரூபா இது வந்து கண்டினியூ பண்ணுறோம்.
ரிஸ்க் அமௌண்ட் வந்து வெறும் 10-12,000 தான். கண்டினியூ பண்ணுறோம், வெயிட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி இவன் பணத்தை வந்து கொடுத்தானா 150-250 ரூபா வரை இந்த ப்ரீமியம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 35 ரூபா வந்து நாங்கள் வந்து வெளியே வந்துடும். இப்போ 38 ரூபா இருக்குது, 30 ரூபா வந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி குறைச்சலான விஷயத்தில் வந்து ரிஸ்க் எடுக்கலாம். இதுதான் ஆழம் தெரியாமலும் காலி விடலான்ற ஒரு வீடியோ போட்டுருவோம். அந்த வீடியோ இந்த விஷயம் சொல்லியிருந்துருப்போம். இதுக்கு வந்து அக்செப்டபிள் இருக்குது. ஏன்னா வெயிட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் வந்து நாளைக்கு எக்ஸ்பைரிக்குனா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பைக்கு வந்து கொடுப்பாங்க. 60 ரூபா வாங்கின ஆப்ஷன் பார்த்தா வந்து எங்களுக்கு வந்து ஒரு 80-100 பாயிண்ட் வந்து நாங்கள் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி இருக்குது. 80-100 பாயிண்ட் பிடிச்சா கூட வந்து எங்களுக்கு அட்மோஸ்ட் வந்து 15,000 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து இன்றைக்கி கொண்டாடம் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங். அது பேங்க் நிஃப்டி தான் எல்லாமே வந்து 12-15 லாட் எடுத்து வச்சுருக்கோம். பெரிய பெரிய கிளைண்ட்ஸ்லாம் வந்து 30 லாட் கிட்டே எடுத்து வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் வந்து ரிசல்ட் வந்து வரல. ரிசல்ட் வந்து எத்தனை மணிக்கு வரும்? 3 மணிக்கு தான் வரும். இதோட டிசிஎஸ் வந்து பையில் தான் இருக்குது. 52 வாங்கியிருக்கிறோம். இதுவும் பார்க்கலாம். இது வந்து 62-72 போகுதுக்கலாம் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. எம்எம் ஃபைனான்ஸு சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து இங்கே பாருங்கள், 2 ரூபாய்க்கு 70 ரூபா வாங்கின கால் வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள். 2 ரூபாய்க்கு 70 ரூபாய் வாங்கின கால் வந்து இன்றைக்கி வந்து அட்மோஸ் வந்து 3.95 போயிருது. 4.95-5 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் இன்ட்ராடேல வந்து இப்போ வந்து பைக் கொடுத்துருக்கோம் நாங்கள். எங்களோட 1 கிலோ பேட் கூட இன்ட்ராடேல வந்து இப்போ வந்து 3.5 ரூபாய்க்கு வந்து பைக் கொடுத்துருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்குறோம். இதெல்லாமே வந்து இன்றைக்கி கொடுத்த வந்து ஸ்டாக்ஸு பாருங்கள். ஒரே ஒரு நாள் தான் வந்து வெயிட் பண்ணோம். இதில் என்ன ஒரு பியூட்டி பாருங்கள், நேற்று இந்த கால்லாம் பார்த்தா வந்து அட்மோஸ் வந்து 110 ரூபா வந்துச்சு. இந்த கால் 110 ரூபானா எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா, நேற்று மட்டும் வந்து மைனஸ் வந்து ஒரு 4,000 வந்துச்சு நேற்று, ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி நல்லா வரும் பாருங்கள், 15,000 ரூபா. இந்த -4,000 வந்து யார் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருக்கிறாங்களோ, நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த -4,000 வந்து யார் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த 15,000 ரூபா கிடைக்கும். இல்லைனா நேற்று ஒரு டிவிடி நேற்று ஒரு கேசட் போட்டிருக்கு பாருங்கள், 1 மெடிசன் 1 சொல்யூஷன் அதை வந்து பாருங்கள். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லா இன்ட்ராடே ட்ரேடருக்கும் இந்த வீடியோ வந்து அனுப்புங்க. அட்மோஸ் வந்து முடிஞ்சு போச்சு. இந்த மாதம் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் மந்த்தும் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் வந்து நல்லா வந்து ட்ரெண்ட் வரப்போது நல்லா ப்ராஃபிட் பண்ண போகிறோம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அட்மோஸ் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியாச்சு. இன்னும் வந்து தொடரும். இன்னும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் இன்னும் எத்தனை நாள் இருக்குது பாருங்கள். இன்னும் 1, 2, 3, 4, 5 நாள் இருக்குது. 5 நாள் கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப நெருக்கடியான விஷயத்தெலாம் வந்து பண்ணுவாங்க. நம்ம மேக்ஸிமம் வந்து நாளைக்கு வரையும் தான் எங்களால் வந்து அதுக்கடுத்த வாரம் பொசிஷன் எடுக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பெரி போயிடும். ஏன்னா கிளைமேக்ஸில் இருக்குது. ஆனால் அந்த கிளைமேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து 20-30 ரூபா ப்ரீமியம்லாம் வந்து 50-60 ரூபா வருவதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த ட்ரேடை வந்து நாங்கள் வந்து எடுப்போம். எடுத்து எங்களோட கிளைண்ட்டுக்கு மட்டும் நாங்கள் வந்து எங்களை 1 க்ரோர் பேட் குரூப் கிளைண்ட்டுக்கு மட்டும் வந்து கொடுப்போம். சார் ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும் வந்து அந்த குரூப்பில் வந்து இருப்பாங்க. கம்பல்சரி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறவங்க மட்டும் தான். வேடிக்கை பார்க்குறவங்க வேடிக்கை பார்த்துட்டு கடைசியாக இருக்கும். இது எல்லாம் இன்ட்ராடேடருக்கும் வந்து வீடியோ அனுப்புங்க. வீடியோ சந்தைங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.